டேஸ்ட் தி டெய்லி. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட இரண்டு ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆதி திராவிடர் பெண்கள் பள்ளியில் செவ்வாய்ப்பேட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி மாணவிகளிடம் சில ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இந்த பள்ளியில் குட் டச் பேட் டச் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போது மாணவிகளில் சிலர் ஆசிரியர்கள் ஜெகதீசன், பிரேம்குமார் ஆகியோர் தங்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் கூறினர். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு இரண்டு ஆசிரியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள HPCL பெட்ரோலிய நிறுவன தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்திய தொழிலாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் HPCL பெட்ரோலிய நிறுவனத்திலிருந்து சென்னை, திருச்சி, திருப்பதி ஆகிய விமான நிலையங்களுக்கு ஒயிட் பெட்ரோல் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் 9 ஒப்பந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களில் 3 மீது குற்றப்பின்னணி உள்ளதாக கூறி பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இது சட்டவிரோத வேலை நீக்கம் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் கிராமத்தில் சிறுவர்களுக்கு மஞ்சள் காமாலை தொற்று வேகமாக பரவி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வயலோகம் கிராமத்தில் மஞ்சள் காமாலை தொற்று காரணமாக ஒரு சிறுவன் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது 12 சிறுவர்கள் வரை தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அலட்சியமாக கூறுவதாகவும், இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மருத்துவ முகாம் அமைக்க பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு பரிசோதனை நடத்த வேண்டும் எனவும் விடிய அரசின் சுகாதாரத்துறைக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 12-13 குழந்தைகளுக்கு மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டு கடந்த 1 மாசமா எல்லாருமே சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் இன்றைக்கு வரைக்கும் 5 குழந்தைகள் சிகிச்சை எடுத்துருக்காங்க தனியார் மருத்துவமனையில். 3 குழந்தைகள் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்திருக்காங்க. 2 பேர் கடியாப்பட்டி நாட்டு மருந்து கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு தெருவில் இருக்க ஒரு நீர்நிலை தொட்டியில் வர கழிவு தண்ணி தொட்டி குடிநீர்னால ஏற்படுறதுன்னு சொல்லி சுகாதாரத்துறையிலேருந்து சொல்கிறாங்க. மருத்துவம் போட்டால் தான் இன்னும் பாக்கி எத்தனை குழந்தைகளுக்கு நோய் தொற்று இருக்குது, மஞ்சள் காமாலை இருக்குங்கிறது தெரியும்.